ஹலோ ட்ரேடர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். யூஎஸ் மார்க்கெட்ஸோட சார்ட்டை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஸோ நம்ம இந்த இடத்துல ஒரு வீடியோ போட்டிருந்தோம், மொத்த உலகமே பேரிஷாக இருக்கும்போது நம்ம இந்த இடத்துலேருந்து ரெக்கவர் ஆகலாம் அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடென்ஸாக சொல்லியிருந்தோங்க. ஸோ அதுக்கப்புறம் பயங்கரமாக விழுந்துச்சு ஒரு வாரம், ஆனால் அதுக்கப்புறம் சூப்பராக அடுத்த வாரத்துலேருந்து ரெக்கவர் ஆச்சு. ஸோ நம்ம இந்த வீக்லி கேண்டில் க்ளோஸ் அந்த கான்செப்டை வச்சு பார்த்து இந்த இடத்துலேருந்து கண்டிப்பாக ரெக்கவர் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா இது ப்ரீ கோவிட் லெவல்ஸ் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக புல்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, இங்கேருந்து பயங்கரமாக தூக்குவாங்கன்னு ரொம்ப கான்ஃபிடென்ஸாக சொல்லியிருந்தோங்க. ஸோ அந்த வீடியோ வந்து பார்க்காதவங்க மறக்காமல் பாருங்கள். அதுக்கப்புறம் புது சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க, ஸோ அவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள், அந்த அனாலிசிஸ் நல்லாயிருக்கும். ஸோ மேலே இப்போ வந்து கார்டு வரும், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுக்குறேன். ஸோ அப்போருந்து நம்ம சொன்ன லெவல்ஸ்லேருந்து இப்போ வர 15% 4-5 வாரத்தில் அப்படியே கண்டினியூஸாக ஏறிடுச்சுங்க. ஒரு நாள் கூட கீழே இறங்காமல் அப்படியே மேலே போயிட்டே இருந்திருக்கு. நடுவில் ஒரு வீக் மட்டும்தான் லைட்டாக கன்சல்டேஷன், அப்பவும் பையிங் ப்ரெஷர் நல்லா வந்து ஏற்றிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த இடம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு. இது வந்து வீக்லி சார்ட், நான் டெய்லி சார்ட்டுக்கு மாத்துறேன். ஸோ நம்ம அப்போயே சொல்லியிருந்தோம், கீழே இறங்குறப்ப சும்மா மீடியா வந்து பேட் நியூஸை மட்டுமே ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, குட் நியூஸ் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் மேலே ஏறுறப்ப பேட் நியூஸ் எதுவுமே காட்ட மாட்டாங்க, குட் நியூஸாக மட்டுமே சொல்லிகிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதுவும் இந்த இன்ஃப்ளேஷன் டேட்டா அதெல்லாம் கூட ஒரு மேனிப்புலேஷன் மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இவங்க எப்போ மார்க்கெட்டை ஏற்றணும்னு நினைக்கிறாங்களோ அப்போது நல்ல டேட்டா கொடுக்குற மாதிரி பண்ணுறாங்க. ஏன்னா இந்த டேட்டாலாம் யார், கவர்மெண்ட் தான் கொடுக்குறாங்க, யார் அதெல்லாம் போய் செக் பண்ண போகிறாது, ஏறுதா இறங்குதா நம்மளுக்கு எப்படிங்க தெரியும். ஸோ இறக்கணும்னு நினச்சா கேவலமான டேட்டா கொடுக்கலாம், ஏற்றணும்னு நினச்சா நல்ல டேட்டாவை கொடுக்கலாங்க. இந்த மாதிரி தான் ஏதோ பித்தலாட்டெல்லாம் பண்ணுறாங்கங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிற மாதிரியும் சொல்லுங்கள். ஸோ இந்த பாருங்கள், எத்தனை டைம் இங்கே ரிஜெக்ஷன் ஆயிருக்குன்னு, இந்த டைமும் பயங்கரமாக ஒரு ரிஜெக்ஷன் வந்துச்சு இங்கே, தெரியுதுங்களா? இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ பெரிய ரெட் கேண்டில்னு. ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு அடுத்த நாள் தாங்க இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்துச்சு அப்படின்னாங்க. அன்னைக்கு வரும்போதே பயங்கர கேப் அப்பு, ஏன்னா நல்ல இன்ஃப்ளேஷன் டேட்டா லைட்டாக கூலாக இருக்குது இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ பெரிய கேப் டவுன்னு. ஸோ இம்பார்ட்டண்ட்டான ரெசிஸ்டன்ஸ் ஆர் சப்போர்ட்லாம் பக்கம் வந்து தாங்க இவங்க நியூஸில் வந்து ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுமோ, ஏற்றணும்னு நினச்சா ஒரு மாதிரி பண்ணுவாங்க, இறக்கணும்னு நினச்சா ஒரு மாதிரி பண்ணுவாங்க. அதுவும் இம்பார்ட்டண்ட்டான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பக்கம்லாம் தாங்க இந்த மாதிரிலாம் ஃப்ளாஷ் நியூஸ்லாம் விடுவாங்க. நிறைய டைம் பார்த்துட்டேன், இது ஒன்று ஃபஸ்ட் டைம் இல்லை, எப்பவுமே அப்படி தான் நடக்கும். ஸோ அன்றைக்கி இதை மார்க்கெட்டை நீ ஏற்றணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அதனால் நல்ல இன்ஃப்ளேஷன் டேட்டான்னு சொல்லியிருக்காங்க, எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. ஸோ நல்ல அந்த ட்ரெண்ட் லைன் மேலேயே கேப்பப்ப அங்கேருந்து செம ஷார்ட் கவரிங் நல்ல புல்லிஷாக முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஒரு 3-4 நாள் கன்சாலிடேஷன், அதுக்கப்புறம் இந்த பிரேக் அவுட் லைன் மேலேயே ரீடெஸ்டாகி திருப்பி மேலே போயிருக்குங்க. ஸோ இப்போ நல்ல புல்ஸ் கண்ட்ரோலில் தான் இருக்குது, இன்னும் ஒரே ஒரு சின்ன தடை இருக்குங்க. ஸோ ஒரு 90% கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க இனி புல் ரன் ஸ்டார்ட் ஆகலாம் அப்படின்னு. ஏன்னா இந்த லைனை பிரேக் பண்ணிட்டோம் இத்தனை மாதம் கழிச்சு, ஒரு வருஷம் கழிச்சு, போன டிசம்பர்லேருந்து ஓடிக்கிட்டு இருக்கு, இப்போ இந்த டிசம்பர் ஆயிடுச்சுங்க. ஸோ ஒரு வருஷமாக உடைக்க முடியாத ட்ரெண்ட் லைனை கடைசியாக உடச்சிருச்சு டவ் ஜோன்ஸ். நம்ம சொல்லியிருக்கோம் டவ் ஜோன்ஸ் தான் இம்பார்ட்டன்ட்னு. ஸோ நிஃப்டி மாதிரி அங்கே யூஎஸில் டவ் ஜோன்ஸ் தாங்க, அதுக்கப்புறம் தான் S&P 500 நாஸ்டாக்கும் வரும். இன்னொரு சின்ன தடை இருக்குங்க, இந்த ரெட் ஜோன் போட்டிருக்கேன்னா அந்த இடத்துல பல டைம் சப்போர்ட் எடுத்திருக்குங்க, அப்புறம் அதை உடச்சதுக்கப்புறம் அது ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அது இந்த ஜோனோட ரெசிஸ்டன்ஸாக இல்லாதது மட்டும் இந்த ட்ரெண்ட் லைனோட கரெக்டாக கோயின்சைட் ஆகிருந்துருக்கு பாருங்கள். ஸோ இங்கேயும் அந்த கோயின்சைட் ஆகிருக்கு. ஸோ பயங்கரமான லெவலுங்க அது. ஸோ இந்த லெவல்லேயும் தாங்க இப்போ கரெக்டாக லைட்டாக ரிஜெக்ஷன் வந்திருக்கு. இந்த இதை மட்டும் தாண்டிட்டேன்னா அந்த 90% வந்து 100% கன்ஃபார்மேஷன் ஆயிருங்க. ஸோ பார்க்கலாம். இந்த வீக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ங்க யூஎஸ் மார்க்கெட்ஸ்க்கு. யூஎஸ் மார்க்கெட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட்னா அப்போ நம்மளுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், ஏன்னா அவங்களோட தலையெழுத்து மாறினா தான் நம்மளோட தலையெழுத்து மாறும். நம்ம இப்போ ஆல்மோஸ்ட் ஆல் டைம் ஹை பக்கம் இருக்கும், ஆனாலும் ஆனால் இங்கேருந்து அவங்க இழுத்து கொண்டு வந்துட்டாங்கன்னு வைங்க, நம்மளையும் நல்லா அடிச்சு உட்கார வச்சுருவோம் நம்ம திருப்பி. அதனால் அவங்க மார்க்கெட்டை நம்ம ட்ராக் பண்ணி ஆகணுங்க. ஸோ இந்த வீக் வந்து இதை மட்டும் தாண்டுதான்னு பார்த்துட்டு அப்புறம் இனி சூப்பராக இனி அடுத்தது என்ன நடக்க போகுது, இனி அடுத்த 6 மாதத்துக்கு ஒரு வருஷம் இந்த மாதிரி பொசிஷன்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடலாங்க. இதை தாண்டிட்டேனா இனி எந்த பேட் நியூஸ் வந்தாலும் பிரச்சனை இல்லை, அவனெலாம் காட்டவே மாட்டானு, குட் நியூஸ் மட்டும்தான் காட்டுவானுங்க. ஸோ யூஎஸ் வீக்ஸும் 23 பக்கம் வந்துருச்சு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இதை உடைக்கணும்னு நான் நினைக்கிறேன், ஆனாலும் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ரைடே வந்து நம்ம வீடியோ போடுவோம் இதை பற்றி என்ன நிலைமைன்னு பார்த்துட்டு. ஸோ இது வந்து டவு ஜோன்ஸோட நிலமை, நம்ம வந்து S&P 500 பார்ப்போம். இன்னொரு என்ன ஒரு சின்ன ஒரு வருத்தம்னா இன்னும் S&P 500 நாஸ்டாக்கும் அந்த லைனை உடைக்கல. சரி, எனிவே டவு ஜோன்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை உடைச்சிட்டான். ஸோ ஆனாலும் இவங்களும் உடச்சிட்டேன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல கன்ஃபர்மேஷன் கிடச்சிரும். இந்த பாருங்கள் டவு ஜோன்ஸ் மாதிரி எதுவும் அந்த அதே மாதிரி ட்ரெண்ட் லைன் போயிட்டுருக்கு. ஸோ டவு ஜோன்ஸ் இதை தாண்டி இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு 1 வீக்காக. ஸோ S&P 500 இன்னும் இதுக்கு கீழே தான் இருக்குது. S&P 500 இதை உடச்சி இதுக்கு மேலே ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிட்டுனா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கும் நம்ம சொல்லியிருந்தோம் இங்கேருந்து ரெக்கவரி வரலாம்னு, இதுவும் அந்த வீடியோவில் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேங்க. நம்ம நாஸ்டாக் பார்க்கலாம். நாஸ்டாக் தான் இந்த க்ரீன் லைன் வந்து
பத்து 12 வருஷமாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருந்தோம். அந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ 12 வருஷமாக இந்த கிரீன் லைன் வந்து ட்ரெண்ட் போயிட்டுருக்கு. இதை உடைக்கவே விட மாட்டாங்க கண்டிப்பாக, 99.99% இதை உடைக்க விட மாட்டாங்க. இங்கேருந்து ஏற்றுவாங்கன்னு தான் சொன்னேன். பரவாயில்ல, அது தொடரதுக்கு முன்னாடியே ஏறிடுச்சு லைட்டாக. டவு ஜோன்ஸ் அன்றைக்கி ஏறுறப்ப இதுவும் அப்படி ஏறி இந்த லைனை போடுறதுக்கு முன்னாடி நல்லா ஏற ஆரம்பிச்சிச்சு. ஸோ இனி விழுந்தாலும் இங்கேருந்து தான் சப்போர்ட் எடுத்துரும். ஆனால் இனி விழாதுன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து மேலே உடைக்கணும், டவு ஜோன்ஸ் மேலே போனோம்னா இதுவும் மேலே போயிடும். இப்படியும் ஏதாவது பெருசாக பேட் நியூஸ்லாம் வந்து ஏதாவது மார்க்கெட் இறக்க ட்ரை பண்ணாலும் இன்னொரு 10% பக்கம் இறங்குங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து கண்டிப்பாக ஏற்றுவாங்க. இது கீழே உடைக்கவே விட மாட்டாங்க, ஏன்னா 12 வருஷமாக உடைக்கலங்க. ஸோ உடைக்கவே விட மாட்டாங்க. ஏதோ ரிசெஷன் அது இதுன்னெலாம் சொல்லி பயமுறுத்துகிறாங்க, ரிசெஷன் வருதான்னு பார்க்கலாம். ஸோ அது வராத வரைக்கும் இதை கண்டிப்பாக உடைக்க மாட்டாங்க. டவு ஜோன்ஸ் உடைக்கிறப்ப, ஸோ டவு ஜோன்ஸ் மேலே போகிறப்ப இதுவும் இந்த ரெட் ட்ரெண்ட் லைனை உடச்சி மேலே போயிடும். ஸோ எல்லாத்துலேயுமே அதே மாதிரி ஸ்லோப்பிங் ட்ரெண்ட் லைன் தான் வந்திருக்கு பாருங்க, நீட்டாக ஒரே பேட்டர்ன் தான். டவு ஜோன்ஸ்லேயும் இதே ஆங்கிளில் தான் ஒரு ட்ரெண்ட் லைன், அப்புறம் S&Pலையும் இதே ஆங்கிளில் தான், அதே மாதிரி தான் நாஸ்டாக்லேயும் இருக்குது. ஸோ டவு ஜோன்ஸ் ஆல்ரெடி உடச்சிட்டான், இதுவும் இப்போ ஈஸியாக உடைக்கணும். டவு ஜோன்ஸ் நான் சொன்ன அந்த லெவலை தாண்டி போயிட்டேன்னா இது எல்லாமே ஈஸியாக உடைக்க ஆரம்பிச்சிரும். ஸோ நம்ம நிஃப்டி வந்து பார்க்கலாங்க. டவு ஜோன்ஸ்லாம் உடைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து எப்போ உடச்சிட்டோம், 3-4 வாரத்துக்கு முன்னாடியே. ஸோ அதுவும் இதே மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் போயிட்டு இருக்கு பாருங்க. ஸோ அவங்க அளவுக்கு ரொம்ப ஸ்லாண்டிங்காக இல்லை, நம்மளது லைட்டாக ஸ்லாண்டிங்காக தான் இருக்குது. ஸோ எப்போவுமே நம்ம US மார்க்கெட்ஸோட இந்தியா மார்க்கெட்ஸ் கொஞ்சம் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்திருக்கு ஒரு வருஷமாக, ஏன்னா அவங்களோட லைன் பார்த்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு ஸ்லாண்டிங்காக இருந்துச்சுன்னு. ஸோ நம்ம லைன் கொஞ்சம் டீசெண்டாக தாங்க ஸ்லாண்டிங்காக இருந்திருக்கு. ஸோ இது வந்து நிஃப்டியோட வீக்லி சார்ட். ஸோ இதுவும் எந்த அளவுக்கு சூப்பராக ரிஜெக்ஷன் வந்துகிட்டே இருந்துச்சு. இந்த இடத்துலையும் பல டைம் ட்ரை பண்ணிச்சு ஆனால் முடியல. கடைசியாக ஆனால் ஒரு 3 வீக்ஸ் முன்னாடி சூப்பராக பிரேக் பண்ணிட்டோம். பிரேக் பண்ணி அதுக்கு மேலேயே பயங்கரமாக சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கோங்க. இப்போ தான் லைட்டாக ஒரு வீக்னஸ் வந்திருக்கு. இது வந்தாலும் இனி புல் கண்ட்ரோல் தான், ஏன்னா இது நல்லா பிரேக் அவுட் ஆயிருக்கு. பிரேக் அவுட் ஆனதுக்கு இன்னும் ரீடெஸ்டே கொடுக்கல, ரீடெஸ்டே கொடுக்காமல் அப்படியே மேலே போயிட்டு இருந்தால் நல்லது இல்லைங்க. சடனாக விழும், பரவாயில்ல, சடனாக விழுந்தாலும் விழுந்து இதுக்கு மேலே தாங்க விழும், இந்த கிரீன் லைன் மேலே தாங்க விழும். ஸோ 17,800-700 ரேஞ்சுக்கெலாம் திருப்பி வரலாம், திருப்பி வந்தாலும் பயப்படாதீங்க. இன்னொரு 600 பாயிண்ட் விழுந்தாலும் விழலாம், விழுந்தாலும் உடனே ஐயோ திருப்பி பியர் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ரெசிஷன் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் சும்மா பேனிக் ஆகிட்டு இருக்காதிங்க. ஏன்னா இங்கேருந்து எப்படி ஏறியிருக்கு பாருங்க, முரட்டுத்தனமாக ஜூன்லேருந்து இந்த அளவுக்கு இப்படி ஏறியிருக்கான், அதுக்கு ஒரு சின்ன ரீடெஸ்ட் கூட கொடுக்கலன்னா என்ன அர்த்தம்? ஸோ அதுவும் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு ரீடெஸ்ட் கொடுத்தே ஆகணுங்க. ஸோ இன்னும் இங்கே வர வரலாங்க, இந்த ஏரியா பக்கம் 17,700-800 வந்தால் கூட இன்னும் பில் கண்ட்ரோல் தான், அதுக்கப்புறம் திருப்பி மேலே போகும் பயங்கரமாக, கண்டிப்பாக பயங்கரம் நல்லா ஸ்ட்ராங்காக திருப்பி மேலே போகும். ஒரு வேளை இங்கே ரீடெஸ்ட் எடுக்காமல் திருப்பி உள்ளே அடித்து இதுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்கன்னு வைங்க இந்த ஜோனுக்குள்ளே, அதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம கொஞ்சம் காஷனாக இருக்கணுங்க, திருப்பி ஏதாவது பிரச்சனைகள் ஆரம்பிக்கலாம் கண்டிப்பாக. ஸோ இந்த லெவலை வந்து நல்லா நோட் பண்ணுங்கள், பாஸ் பண்ணி வச்சுட்டு வேணால் உங்களோட சார்ட்டில் இந்த லைனை வரைஞ்சி வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லைனு. இது பேங்க் நிஃப்டி வீக்லி சார்ட்டுங்க. நிஃப்டி அவ்வளோ தூரம் போய் ஆல் டைம் ஐ பக்கம் போனதுக்கே ஒரே ஒரு ரீசன், பேங்க் மட்டும்தாங்க. பேங்க்கை வச்சு செய்யின்னு செஞ்சுட்டாங்க FIIs. நம்மளோட இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம், நான் டெலிகிராம்லேயும் அந்த இது போட்டிருந்தேன். பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல்ஸில் மட்டும் இந்த கடைசி ஒரு 5-6 மாதத்தில் எவ்வளோ இறக்கியிருக்காங்கன்னு, எத்தனையோ 1000 கோடி போட்டிருந்தாங்க, 40,000 கோடி 50,000 கோடி ரேஞ்சுக்கு ஏதோ போட்டிருந்தாங்க. ஸோ பேங்க்கில் ஃபுல்லாக FIIs வந்து ஹெவியாக பொசிஷன்ஸ் எடுத்துட்டாங்க, அதனால தாங்க பேங்கிங்கை மட்டும் வச்சு தாங்க நிஃப்டி அவ்வளோ தூரம் ஏறிச்சு. IT வந்து சப்போர்ட்டே பண்ணல, IT வந்து இப்போ ஒரு 2-3 வீக்ஸாக தான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி ஜூன் லோவிலேருந்து மேலே நிஃப்டியை கொண்டு போனதே பேங்க் மட்டும்தாங்க, சிங்கிள் ஆளாக ஒரே ஆளாக இவன் மட்டும்தாங்க கொண்டு போனான். இப்போ ஆல் டைமையை உடச்சி அதுக்கு மேலே இருக்குங்க, நல்ல ஜம்முன்னு 2 வீக்ஸாக ஆல் டைமைக்கு மேலே அப்படியே சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு ஒரு ரீடெஸ்ட் கொடுத்துட்டு தாங்க போகும். ஸோ இன்னொரு 2-3 வீக்ஸ் லைட்டாக கீழே இறங்கினாலும் இறங்கலாம், பேனிக் ஆகாதீங்க. ஸோ 41,800-850 ரேஞ்சுக்கு கீழே பட்டுட்டு கூட மேலே போகுங்க, கரெக்டாக அந்த ரேஞ்சில் இல்லை, இது வர கூட வந்துட்டு கூட போகலாம். 41,300-400 அந்த ரேஞ்சுக்கு கீழே வந்துட்டு கூட மேலே போகலாங்க. இன்னொரு 1000 பாயிண்ட் விழுந்தால் கூட பேங்க் நிஃப்டி வந்து புல் கண்ட்ரோல் தான், திருப்பி நல்லா இந்த ஜோனுக்கு கீழே கொண்டு வந்து 4-5 வாரம் வச்சுட்டான்னா தாங்க பிரச்சனை. நான் அந்த மாதிரி வைக்க மாட்டாங்க மோஸ்ட்லி. ஸோ இனி அடிக்கடி நிஃப்டி அனாலிசிஸ் போட பார்க்குறேன், புதுசாக நிறைய சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. ஸோ நம்ம சேனல் ஆரம்பித்த புதுசுலேயே நம்ம இன்ட்ரோலேயே சொல்லியிருப்பேன், அடிக்கடி நம்ம சார்ட் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். ஆனாலும் நிறைய பேர் இல்லைங்கிறனால தாங்க நான் சார்ட்ஸ்லாம் ரொம்ப ஒன்றும் போடாமல் இருந்தேன், ஒவ்வொரு கம்பெனியோட சார்ட்ஸ் அனாலிசிஸ்லாம். ஆனால் பரவாயில்ல, இப்போ நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் பக்கம் வர ஆரம்பிச்சிட்டோம், 900 பக்கம் வந்துட்டோம். ஸோ இனிமேல் கொஞ்சம் அடிக்கடி நிறைய சார்ட்ஸ்லாம் போடுறேங்க. ஸோ ஆனால் அதை வச்சு ட்ரேட்லாம் எடுக்காதீங்க, எல்லாமே சும்மா ஒரு லேர்னிங் பர்பஸ்க்கு தான். அப்புறம் உங்களோட அனாலிசிஸும் பார்த்துட்டு வேணால் நீங்கள் ட்ரேட் எடுங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டாக்கோட சார்ட்ஸ்லாம் பார்க்கணுமா அனலைஸ் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். நீங்கள் யார் எதுவும் பெருசாக ரிப்ளை பண்ணல, இன்ட்ரெஸ்ட் காட்டலன்னா நான் வந்து போட மாட்டேங்க, நீங்கள் சொன்னால் மட்டும்தாங்க போடுவேன். அட்லீஸ்ட் ஒரு 1-2 பேராவது சொல்லுங்க, அப்போ தாங்க நான் போடுவேன்.
இத்தனை நாள் நான் பண்ண அனாலிசிஸில் வால்யூம்லாம் பார்க்க மாட்டேங்க, ஆனால் இனிமேல் நம்ம வால்யூம்ஸும் பார்க்கலாம். நேற்று வால்யூம் ப்ரொஃபைல் இண்டிகேட்டர் சாரி அந்த டூலுன்னு சொல்லுவாங்க இண்டிகேட்டர்னு சொல்லிக்கலாம், அந்த இதை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அப்புறம் தாங்க தெரிஞ்சு வால்யூம் வந்து பயங்கரமான ஒரு ரோல் ப்ளே பண்ணிகிட்டு இருக்குன்னு. அதுக்கப்புறம் நிறைய சார்ட்ஸ் பார்க்க பார்க்க தாங்க பயங்கர பிரமிப்பாக இருந்துச்சு. ஸோ இனி நம்ம அனாலிசிஸ்லாம் வால்யூம் ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ கண்டிப்பாக ஹை ப்ராபபிலிட்டியாக இருக்கும். கொஞ்சம் இப்போ தாங்க கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வருது ட்ரேட் எடுக்கிறதுலலாம். ஸோ சரி பார்க்கலாம். இனி விக்ஸ் இப்படியே இருந்தனா கொஞ்சம் நல்லது. விக்ஸ் வந்து 15 பக்கம் இருக்குது. ஸோ புல் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி எல்லோரும் சொல்கிறாங்க. இந்த விக்ஸ் வந்து இனி திருப்பி 17-18 மேலே போகாமல் இருந்தால் நல்லது. ஸோ அந்த வால்யூம் ப்ரொஃபைல் வீடியோ பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்க. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோங்க ஸ்விங் ட்ரேடர்ஸ்க்கு. இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு பெருசாக தேவைப்படாது, ஆனாலும் அந்த கான்செப்டை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நல்லது தான். இன்ட்ராடேக்கு எப்படி யூஸ் பண்ணுறது நான் ஃபியூச்சரில் சொல்கிறேன். ஆனால் ஸ்விங் ட்ரேடர்ஸும் பொசிஷனல் ட்ரேடர்ஸும் கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்தே ஆகணுங்க. நான் கீழே லிங்க் வந்து கொடுக்குறேன், மேலே இப்போ கார்டும் வரும். சரி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். டெலிகிராம் சேனல்லாம் ஜாயின் பண்ணாதவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனல் ஆரம்பித்து 4 பக்கம் ஆயிடுச்சுங்க, ஆனால் ஒரு நாள் கூட இன்னி வரைக்கும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே பெல் ஐக்கான் அழுத்துங்கன்னு சொல்லவே இல்லை. ஆனால் அது எவ்வளோ முக்கியம்னு இப்போ தாங்க புரியுது. 100,000 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கவங்க கூட இதுவரை சொல்லிக்கிட்டே இருக்காங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்கன்னு. நான் இன்னி வரைக்கும் 5 நான் அதை ஒரு டைம் கூட சொல்லலைங்க. ஆனால் நிறைய பேர் பண்ணாமல் வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இனிமேல் நல்ல நல்ல கண்டென்ட்லாம் பயங்கரமாக வருங்க. ஸோ பெல் ஐக்கானை ப்ளீஸ் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, ஒர்த்தாக தான் இருக்கும். ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.